Hi everyone, welcome to Benita's Food Book. இந்த வீடியோவில் ஹமுஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொண்டை கடலையை 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதை கழுவிட்டு ஒரு குக்கரில் எடுத்துருக்கிறேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். முக்கால் பாகம் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். இப்போ கடலையை நல்லா வேக வச்சு எடுத்துருக்கிறேன். கடலை நல்லா வெந்துருச்சு. இதை சூடு ஆறுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சுருக்கிறேன். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இதிலிருந்து கொஞ்சம் ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துட்டு அதுக்கு கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. கடலையில் உப்பு சேர்த்து வேக வச்சதுனால நான் உப்பு சேர்க்கலை. உப்பு தேவைன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி தேவைக்கு கொஞ்சம் விட்டு விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. மீதி இருக்கிற கடலையையும் இதே போல் அரைச்சி எடுக்கிறேன். இப்போ கடலை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இதில் தகினி பேஸ்ட் சேர்க்கிறேன். தகினி பேஸ்ட்னா எள்ள வறுத்துட்டு ஒலிவ் ஆயில் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிறது. கூடவே ஒரு லெமன் ஜூஸ் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னும் இலக்கமாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சர்வ் பண்ணும்போது ஒலிவ் ஆயில் விட்டு சர்வ் பண்ணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெனிட்டஸ் ஃபுட் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.